தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் பட்டாசு விற்பனை தொடங்கியுள்ளது. ஆனால் கொரோனா பரவல் மற்றும் காற்று மாசு அதிகரித்து வரும் நிலையில் டெல்லி, கர்நாடகா, சண்டிகர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் பட்டாசு விற்பனை மற்றும் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் பட்டாசு வெடிக்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தெலுங்கானா மாநிலத்தில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருவதால் தீபாவளி அன்று பட்டாசு விற்பனை மற்றும் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கும்படி மாநில அரசுக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டது. தீபாவளிக்காக ஏற்கனவே வாங்கி வைத்திருக்கும் பட்டாசுகளையும் வெடிக்கக்கூடாது என ஹைகோர்ட் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியது. இதனையடுத்து பட்டாசு விற்பனை மற்றும் பட்டாசு வெடிக்க தடை விதித்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் பட்டாசு விற்பனை செய்யும் அனைத்து கடைகளையும் மூட உடனடி நடவடிக்கை எடுக்கும்படி அரசு துறைகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பட்டாசு விற்பனை கடைகளை உடனடியாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறைக்கு தலைமைச் செயலாளர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் பெரும்பாலான மக்கள் பட்டாசுகளை வாங்கிவிட்டனர். கடைசி நேரத்தில் அவற்றை வெடிக்கக்கூடாது என்று கூறியிருப்பதால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீடியோ உங்களுக்கு உடனே வரணும்னா பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.